திரு நைனார் நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் தமிழகத்துடைய முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், எதிர்க்கட்சித் தலைவர், சக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6ஆம் தேதி சட்டமன்றம் துவக்கப்பட்ட நாளில் முதலமைச்சர் அவர்கள் 266 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 398,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள், 1,37,22,220 முதலீடுகள் எல்லாம் சொன்னார்கள். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆரம்பத்தில் இந்த மாண்பு மரபுக்கு இந்த சபையில் அவை முன்னவர் அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை பற்றி பேசி, அதில் 10 ஆழ்வார்கள், 2 ஆழ்வார்கள் மட்டும் அதிகமான பாடல்களை பாடி எல்லாம் சொன்னார்கள். உண்மையிலே கேட்கதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அதுபோல் முதலமைச்சருடைய வார்த்தைகள், என்னை யாரும் பொழுந்து பேச வேண்டாம், ஏட்டிக்கு பூட்டி பேச வேண்டிய அரசியல் நான் பண்ண மாட்டேன் என்றெல்லாம் சொன்னது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய அம்சங்களாக நான் கருதுகிறேன். ஏற்கனவே தொகுதியை பொறுத்த மட்டிலும் மானூர் பள்ளமடை குளங்கள் ஏற்கனவே நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அவை முன்னவர் அவர்களும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து மாநகர் குளத்துக்கு தண்ணீர் எடுத்தல் என்று அவை முன்னர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள். ஆகவே அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி நகரம் மிகவும் நெருக்கடியான ஒரு நகரம். ஆக ஒரு 50 ஆண்டு காலமாக அதே ரோடு தான் இருக்கிறது. ஆனால் வாகனங்களும் கனரக வாகனங்களும் கேரளாவிலிருந்து கொல்லத்திலிருந்து தூத்துக்குடிக்கு துறைமுகத்துக்கு போகக்கூடிய எல்லா ஒரே சாலை இருக்கிறது. ஆனால் எல்லா வாகனங்களும் அதிலே வந்து கொண்டிருக்கிறது. மதுரையிலிருந்து அப்புறம் நாகர்கோயில் போகிற சாலையிலும் எல்லா வாகனமும் போய் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது. ஆக வெகு விரைவிலே அந்த வந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஒரு புறவழிச்சாலை அமைத்து தரும்படி அன்போடு நான் இந்த நேரத்தை நான் நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பாலங்கள், ரோடுகள், சாலைகள் வேலை நடக்கும்போது இது இந்த ஆரம்பிக்கப்பட்ட தேதி பிறகு எப்பொழுது முடிக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தால் பொதுமக்களுக்கு அந்த குறைந்த காலத்திற்கு அந்த போக்குவரத்தில் இது வழியாக தான் போக வேண்டும் என்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு. ஆகவே அந்த மாதிரி ஒரு வேலை ஆரம்பிக்கின்ற பொழுது, வேலை ஆரம்பிக்கப்பட்ட நாள், வேலை முடிவடையும் நாள் அப்படி ஒரு போர்டு வச்சா, வெளிநாடுகள்லாம் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சா அது எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் அந்த நாள் வரைக்கும் அந்த பக்கமே வரமாட்டாங்க. கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலை இருக்கிறது, கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சிலை. ஆனால் சிலை அப்படி இருக்கிறது, எல்லாம் போய் வருகிறார்கள். ஆனால் ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு 10 நாளுக்கு ஒரு திருவிழா போல் அது நடத்தினால் ஐயன் திருவள்ளுவருக்கு மிகவும் பெருமை சேர்க்கிற வகையில் அது ஒரு பெரிய ஒரு இதாக 10 நாட்கள் திருவிழா நடத்த வேண்டும். நமது முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு எங்கேயுமே முழு உருவ சிலை இல்லை. ஆக அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லோரும் நாம் அறிந்து வந்து மிகப்பெரிய தியாக செம்பல். அவர்களுக்கு சென்னையிலே ஒரு முழு உருவச் சிலை அமைக்க வேண்டும் என்று நான் நமது அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நாதஸ்வர சக்கரவர்த்தி இசை மேதை காரூர்ச்சி அருணாசலம், அவர் வாசிப்புலாம் யாருக்கும் கேட்க வேண்டாம். காரூர்ச்சி அருணாசலம் ராஜரத்னம் பிள்ளையோட ஜூனியர், அவர் அவருடைய சிஷியர். நீங்கள் தில்லானாமோகன் வாழ் படம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். கொஞ்சம் தொழில்துறை அமைச்சர் காணாமோன அமில வச்சவர் அவர் வேற, மதுரை பொன்னிசாமி அவர் இதில் வச்சு கொஞ்சம் சதங்களை வாசித்தார். மிக அற்புதமான பாடல் அவர். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி, நீங்கள் காரூர்ச்சி அருணாச்சலம் அவர்களை குறித்து இந்த மன்றத்தில் எழுப்பியதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி எடுகிறேன். திருவாவூர்துறை இசைச்சித்த ராஜரத்னம் பிள்ளையுடைய நேரடி சிஷியர் அவர். இந்த ஆண்டு அவருடைய 100வது ஆண்டாக வருகிறது, அதை நினைவுபடுத்தி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. அமைச்சருக்கு நன்றி. நமது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க இயலிசை நாடக மன்றத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று நான் அமைச்சர் மூலமாக நான் அதையும் கேட்டுக்கொள்கிறேன். நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது ஒரு மார்பளவு சிலை இருக்கிறது, அது முழு உருவ வெண்கல சிலையாக மாற்றி தர வேண்டும் என்று நான் மகிழ்வோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரமும் நாம் போற்றி பேணி காக்க வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். மாண்புமிகு பேர துணைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த திருநெல்வேலியிலே புறவழிச்சாலையை பற்றி ஒருங்க கேள்வி எழுப்பினார்கள். தேசிய நெடுஞ்சாலை எண் 7 தாழையொத்திலிருந்து ஆரம்பித்து அதே சாலையிலே பொன்னங்குடி என்ற இடத்திலே அது இணைகிறது. புறவழிச்சாலை மொத்த நீளம் 33.10 கிலோமீட்டர். நிலை எடுப்பதற்கு 79 கோடி ரூபாய்
நிர்வாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. நிலையெடுப்பு பணிகள் 14 கிராமங்கள் உள்ளடக்கியது. இதில் 9 கிராமங்கள் 15-2 அறிவிக்கை வெளியிடப்பட்டுவிட்டது. 3 கிராமத்துக்கு அரச புறம்போக்கு நிலம் உள்ளது. 2 கிராமத்திற்கு 15-2 அறிவிக்கை வெளியிட தயாராக உள்ளது. நிலையெடுப்பு மணி முடிந்த உடனேயே திட்ட மதிப்பீடு தயார் செய்து புறவழிச்சாலை அமைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் துணைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கு எனது நன்றியை தெரிவித்து